ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் எலும்பு குழம்பு எப்படி டேஸ்ட்டாக செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அரை கிலோ அளவுக்கு மட்டனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் அதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யறதுனால குழம்புடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு பிரிஞ்சி எலை ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுல தான் குழம்புடைய டேஸ்ட்டே இருக்குது அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த குழம்ப சாதம் இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா குழைய வதங்கி வந்துடுச்சு இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் எலும்பு துண்டு உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலா பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசக ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை மூடி போட்டு ஒரு பத்து விசில் வச்சு எடுத்துக்கோங்க பத்து விசில் வந்துடுச்சு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்க இப்போ மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நாம் அரைச்சி எடுத்து வச்சிருக்க தேங்காய் விழுத தேங்காய் கசகசா விழுத உள்ள சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும் அவ்வளோதான் நல்லா சூப்பரான சுவையான மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்